ஹாய் நண்பா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட்டான புது வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் நண்பர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஸ்லாமிக் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மெசேஜஸ் டிஎம்ங்க வந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி இப்போ நான் எங்கேருந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்டாக மாஸ்க் மஸ்ஜித்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் இருக்குது, இஃப் வெர்சஸ் பட் அப்படின்னு. அந்த சேனல் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இஸ்லாமிக் முஸ்லீம் பற்றி வந்து ரொம்ப தப்பு தப்பாக வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாமே, அந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இஸ்லாமிக் ரிலீஜியஸ் பற்றி அகேன்ஸ்டாக இருக்குது. அதாவது வந்து கீழ்த்தனமாக பேசுறது, அப்யூஸ் பண்ணி பேசுறது, நம்ம ப்ராஃபிட் பற்றி பேசுறது எல்லாமே தப்பு தப்பாக அந்த வீடியோவில் செஞ்சு இருக்குது அந்த சேனலில். எந்த ரிலீஜியஸ்க்குமே வந்து யாருக்குமே அவங்க ரிலீஜியஸ் பற்றி பேசுனா கோபம் வரும். இப்போ வந்து அவங்க தப்பு தப்பாக பேசியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சேனலில் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ரிப்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் யூடியூப் சேனல் வந்து பிளாக் ஆகிரும். யூடியூப் இருக்குன்னா யூடியூப் ஒஃபீஷியல் யூடியூப்காரங்க அவங்க வந்து கைட்லைன்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பார்த்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணால் அந்த சேனலே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். முதல் நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் குரோமில் இல்லாட்டி எதுலாச்சும் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சேனல் பேர் இஃப் வெர்சஸ் பட் அப்படின்னு இருக்கும். சர்ச் பண்ண உடனே பாருங்கள், இதுதான் அது சேனலு. பாருங்கள், பிக்சர்ஸ் பார்த்தா தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் கிளிக் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே போவோம். மேலே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் யூசர், ரிப்போர்ட் யூசர்ன்னு இருக்குது. ரிப்போர்ட் யூசர் கிளிக் பண்ணோம். பிளாக் யூசர் பண்ணால் வெறும் பிளாக் தான் ஆகும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் யூடியூப்கே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி. ரிப்போர்ட்னு கொடுத்தோடனே உங்களுக்கு குரோமில் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் யூசரு இஷ்யூ என்னன்னு கேட்கும், ரீசனு. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஹைட் ஸ்பீச் அகேன்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து எந்த வீடியோஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் எல்லா வீடியோஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா வீடியோஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா வீடியோஸும் அகேன்ஸ்ட்டு இஸ்லாம் தான் இருக்குது. முஸ்லீம் பற்றி அகேன்ஸ்டாக எல்லா வீடியோஸும் அதே தான் இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். வீடியோ செலக்ட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா அடிஷ்னல் கான்டெக்ஸ்ட் கேட்கும். அதாவது நோட்ஸு, ஃபீட்பேக் ஏதாச்சும் எழுதணும்னு தோணுன்னா நீங்கள் கொடுக்கலாம். எதனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து பாருங்கள் என்ன எழுதுறேன்னா, இந்த பர்டிகுலர் சேனல் வந்து ரிலீஜியஸ் பற்றி அகேன்ஸ்ட்டு அப்யூஸ் பண்ணுது, தப்பு தப்பாக பேசுது அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன் நோட்ஸில். எழுதினா சப்மிட் பண்ணால் ரிப்போர்ட்டு சப்மிட்டடுன்னு வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி வெறும் சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க, சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள், வி ஹவ் ரிசீவ்ட் யுவர் ரிப்போர்ட்டுன்னு வரும். இதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. எல்லோரும் ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ரிப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலில் வந்து பிளாக் ஆகிரும். அந்த இஃப் வெர்சஸ் பட் சேனலை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க யூடியூப்காரங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. நம்ம இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென், பாய்.